கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ பவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் எஸ்ஐஏஜி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த கடைசி நாளின் எழுப்புதலில் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 47-48. அவர் நாடோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அன்பானவர்களே, அவர் நாடோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாடோறும் ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையில் மாத்திரம் கிடையாது, நாடோறும் திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 31 நாள், வருஷத்தில் 365 நாளும் அவர் 3 வருஷ ஊழியத்திலே அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். நாடோறும் அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்புறம் மலை உபதேசங்களை பண்ணினார். அல்லேலூயா. கிராமங்கள் தோறும் சென்று அவர் உபதேசம் பண்ணினார். அன்பாவிலே அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். பாருங்க, பிரதான ஆசாரியர் வேதபாரகர் ஜனத்தின் மூப்பர் அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அன்பாவிலே நீங்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அழைப்பை பெற்றிருக்கலாம், மேய்ப்பர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். நீங்கள் நாடோறும் உபதேசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு உபதேசம் பண்ணினார், அங்கே பாவம் நிவர்த்தியாகும், சாபம் தொலையும், பிசாசு ஓடிவிடும். அப்படிப்பட்ட உபதேசம் இயேசுனுடைய உபதேசம் எல்லாம் ஜீவ போதனைகள். அல்லேலூயா. இயேசு என்ன உபதேசம் பண்ணினாலும் அங்கே பாவத்துக்கு பரிகாரம் உண்டாகும், சாபத்துக்கு பரிகாரம் உண்டாகும், அங்கே அற்புதம் நடக்கும், வியாதிகள் சொஸ்தமாகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உபதேசம். பாவம் செய்து தேவ மகிமை எட்டு போயிருக்கிறான் என்று இயேசு மனிதனை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். அவனுக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், பாவ நிவர்த்தி அவனுக்கு வேண்டும் என்று அறிந்திருந்தார். அவருடைய உபதேசங்கள் எல்லாம் பாவத்தை நிவர்த்தி செய்கிறதாயிருந்தது, பிசாசுகளை துரத்துகிறதாயிருந்தது, பர்சுத்தாவி அவன் மீது இறக்கி அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறதாயிருந்தது, வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதாயிருந்தது அவருடைய உபதேசம். அல்லேலூயா. அவர் நாடோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரி வேதபாரரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். பாருங்க, ஒரு கூட்டம் இயேசுவை நாடோறும் கொலை செய்ய வகை தேடுதான். என்ன பண்ணுங்க, அவர் தேவகுமாரன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அன்பாவிலே நீங்கள் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகிற உபதேசியாராய், பிரசங்கிமாராய், ஊழியக்காரர்களாய், திருச்சபை மேய்ப்பர்களாக, சுவிசேஷகர்களாக,
தீர்க்கதரிசிகளாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்குடைய இதே நிலைமை தான். மனுஷன் கொலை செய்ய வகை தேடுகிறானோ இல்லையோ, உலகத்தின் அதிபதி பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே இன்றி வேறொன்றுக்கு வரான். உங்கள் வாழ்க்கையை சேதப்படுத்த, உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டாக்க, தடையை உங்கள் ஊழியத்தை தடை செய்ய, இப்படி பல காரியங்களை பிசாசானவன் செய்ய அவன் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அங்கே சொல்லப்படுது, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்களாம். ஹல்லேலூயா. வகை காணாத ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறான். அந்த கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிற அந்த உலக எதிராளியாக பிசாசானவனுக்கு வகை காணாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? அன்பாவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான கற்பனையை நிறைவேற்றுகிற ஒரு தேவ குமாரனாக இருந்தார். நீங்கள் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் முதலாவது பிரதான கற்பனையை நன்றாக கை கொண்டு அதிலே தேறுகிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதான் பிரதான முதலாம் கற்பனை. அது ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இங்கே பரன், பிறன், பரலோகம், பூலோகம், கிறிஸ்துவின் அன்பை கூர்ந்து கொண்டுதான் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது பிசாசானவனுக்கு வகை காணாதிருக்கக்கூடிய, உங்களை கொலை செய்ய வகை தேடி, உங்களை அழிக்க வகை தேடி, உங்களை நஷ்டப்படுத்த வகை தேடியும் அந்த பிசாசானு வகையே காணாத வாழ்க்கையாய் மாறிவிடும். இயேசு அப்படி வாழ்ந்தார். 3 வருஷ ஊழியத்திலே அவரை கொலை செய்ய வகை தேடியும் வகை காணாதிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான வாழ்நாளெல்லாம் நீங்கள் பிரசங்கியாக உபதேசிக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். வாழ்நாளெல்லாம் பிரதான கற்பனையை நீங்கள் கை கொள்ள முடியுமா? பிதாவாகிய தேவனத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா என் மீது அன்பு கொண்ட இயேசு வந்து வெத்தி இயேசு கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவில் தேவ நீதி டு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து தான் அன்பு கொண்டாரு. அதே அன்பை கூட்டி குறைக்காம நான் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? முடியிறத்தின் முழு பலத்தோடு உங்கள் பிதாவினுடைய உதவி எனக்கு பரலோகத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவ தூதர் பணிவிலை வந்து பரிசுத்தாவி பிரசனம் எனக்கு எப்பொழுது இருக்கிறது. நான் போகிற இடங்களா தேவ தூதர்கள் பரிசுத்தாவியான்னு வருகிறார். அதற்கு ஒப்பாயிருக்கிற கூட்டி குறைக்காம என்னிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு, மனுஷ அன்பு கிடையாது. மனுஷ அன்பர் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மறந்துடணும். மனுஷ அன்பு சுயநலம் உள்ளது. அப்போது கிறிஸ்துவின் அன்பு தேவ நீதிட்டு உயிர்த்ததல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் என்ற அந்த வேத வாக்கியத்தின்படி தேவடைய அன்பு என்னிடத்தில் கூட வேண்டும். அப்புறம் என்னிடத்தில் அன்பு கூட பிறனிடத்து, பிறனா மனைவி, குடும்பம், பட்டணம், தேசம், முழு உலகத்தையும் கொடுக்குது. அந்த அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போது பிசாசானவன் உங்களை கொலை செய்ய வகை தேடி 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 பார்த்து அவன் வகை காணாமல் போய்விடுவான். இப்படி வாழ முடியுமா உங்களாலே? அன்பாளே, இப்படி வாழ்ந்தால் பிசாசு உங்களை என்னதான் கொலை செய்ய வகை தேடினாலும் உங்கள் ஊழியத்தை அழிக்க முடியாது, உங்கள் சரீரத்தை கொல்ல முடியாது, உங்கள் ஆத்மாவை சேதப்படுத்த முடியாது. இயேசு நமக்கு இங்கே ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் எவர்? இயேசு. பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்து அன்பு கொண்டார். இயேசு தம்முடைய ஜீவ ரத்தத்தை கொடுத்து அன்பு கொண்டார். எல்லாம் அந்த அன்பில் தான் வருது பாருங்க. பிதாவாகிய இயேசுவை கொடுத்து இங்கே சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவே ஜீவன், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தில், அந்த தேவ நீதிட்டு உயிர்த்ததில் கொடுத்து அன்பு கொண்டதினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அதுதான் அன்பு, அதுதான் என்னதென்று அன்பு. அன்புனா என்னன்னா, இயேசு தன்னையே கொடுத்து அன்பு கூறுவது. யாரை? பிறன், குடும்பம், பட்டணம், தேசம், முழு உலகத்துக்கும். அப்புறம் எங்கே பிசாசு நம்மளை கொல்ல வகை தேடி, அவன் எங்கே நம்மளை வகை கண்டுபிடிச்சி எப்போ நம்மளை அழிக்க முடியும்? அழிக்கவே முடியாது. பெரிய மாடலி இயேசு ஜீவ சொல்கிறோம். ஜீவன், ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யம். மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான்.
மாம்சத்தை வைத்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தால் பிசாசு அவனுக்கு வகை கிடக்கும். அவன் உள்ளே புகுந்து அநேக தடைகள் உண்டு பண்ணி கொண்டிருப்பான். உங்கள் எதிர்காலத்தில் தன் போகிற இடங்களில் எல்லாம் தடை பிரச்சனை நிறைந்த ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள். அப்போ இயேசு தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்த அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். அப்போ நாமும் சகோதரர் திருச்சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, புறஜாதி விசுவாசிகளாக இருந்தாலும் அவருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோமா? கடன் நம்மேல் இந்த கடன்னா என்ன பண்ண, அந்த கடனை கொடுத்து தேய்க்கணும். யாருங்க, முழு உலகத்து சகோதர சகோதரிகளுக்கு இயேசு ஜீவன் தேவன் நீதித்து உயிர்த்ததால் பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போது தேவ ஜீவன் இயேசு சார் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை நீங்கள் செய்கிற ஊழியங்கள் செய்கிற ஏரியாக்களில், நீங்கள் மதுரை பட்டணத்தில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு போகிற, இந்திய தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பாக்கள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, உலகெங்கும் போகிறீங்க, போகிற இடங்கள்லாம் இயேசு சகோர் இயேசு ஜீவ உலகம், ஜீவபானம், ஜீவ பூமி, ஜீவசரம், இயேசு ஜீவசர ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்தை அந்த ஏரியாவுக்கு ஜனங்களுக்கு நீ மத்தியஸ்தமாக கொடுத்தாக்கா அங்கே இருக்கிற எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற பிசாசுகளும் உங்களை அழிக்க கொள்ளை தைய வகையே கிடைக்காமல் போயிடும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை ஜீவனு கொடுத்து இயேசு ஜீவனு கொடுத்து அன்பு கொடுக்கிறீர்கள். யார் மேலே கசப்பும் இல்லை, பகையும் இல்லை, வெறுப்பும் இல்லை, உங்களுக்கு வகையே கண்டுபிடி. அப்படி தான் இயேசு வகை காணாது இருந்தார்களாம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர் வேதப்பாரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். லூக்கா 19:47 ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்த வகையே காண முடியல, வகை காண முடியாது. ஏன்னா அவர் ஜீவனை கொடுக்கிற அன்பு கொடுக்கிறவர். சகோதரர்கள்னா யாரு? உன் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள். ஏன்னா ஆதாம் மூலமாய் பாவம் செய்து தேவ மகிமிட்டு பிறந்த ஒரு மனுஷன், கட்டின மனைவியோ பெத்த பிள்ளையோ கட்டின புருஷனோ உன் வீட்டாரோ இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அவர் சத்துருக்களாக இருப்பார்கள். மாம்ச சிந்தையை தான் காட்டுவார்கள். கோச்சிக்க கூடாது. பிறப்பு அப்படி, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டு போயிருக்கிறாங்க. ஆனபடியால் இயேசு என்ன செய்தார் என்றால் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிற பெரிதான அன்பில் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்து அன்பு கொண்டு கொண்டு ஊழியம் செய்தார். 24 hours வாரத்தில் 7 days மாதத்தில் 31 days வருஷத்தில் 365 days 3.5 வருஷமும் இப்படி தாங்க ஊழியம் செய்தார். அதனால தாங்க அவர் கொலை செய்ய வகை தேடி வகை காணாது இருந்தார்களாம். பிசாசு அழிக்கவும் கொள்ளவும் திருடவும் வருகிறார், வேறொன்றுக்கு வர நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்றார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நீங்கள் ஜீவ மார்க்கத்தை போதிக்க வேண்டும். அந்த இயேசு சரீரம், இயேசு சத்தம் தான் ஜீவன், ஜீவ சரீரம், ஜீவரத்தம். அதை என் பேர் சொல்லி, என் சகோதர பேர் சொல்லி, சகோதரிகள் பேர் சொல்லி, குடும்பத்தார், அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் பேர் சொல்லி, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் பேர் சொல்லி, இயேசு ஜீவன் தேவன் நீதித்து உயிர்த்தது தான் இயேசு ஜீவன். அதை கொடுத்து தேவன் தனக்கு அவங்க பேரை சொல்லி பிதாவாகிய தேவன் முழு உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். எதிராளி, பகையாளி, கொலையாளி உங்களை கொலை செய்ய வகை தேடுகிறேன். பிசாசு மனிதர்கள் மூலமாய் கொலை செய்ய வகை தேடுகிறான். வார்த்தையால், செயலால், ஏதோ விதத்தில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு சேதப்படுத்தாதுக்கு நான் நீ மாம்சமான யாவரையும் ஏறியும் ஏறிய எல்லா ஜனங்களையும், எல்லா அரசியல்வாதிகளையும், எல்லா மத தலைவர்கள், எல்லா ஜனங்களையும், எல்லா இனத்தவர்களையும் கிறிஸ்துவின் அன்பை ஆவியின்படி ஏற்றும்படி கொடுத்து கொண்டு தான் நீங்கள் ஊழியத்தையே செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை கொடுத்து விட்டு தான் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு அப்படித்தான் ஊழிய செய்ய, மத்தேயு மார்க் லூக்கா யோவான் முழுது எங்கு சுற்றி திருந்து நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான், ஜீவ சரீரத்தையே கொடுக்கிறான், ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறான். ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கு ஆவியின்படி ஏற்றும்படி இயேசு ஜீவன் பரிபஞ்சம் கொடுத்து அன்பு குந்து பிசாசுகளை துரத்தி அவன் உபதேசம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன். அப்போ அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். நாம் கூட உபதேசம் பண்ணுறோம். நாட்டுக்கிழமை திருச்சபையில் எழுந்து எல்லா திருச்சபை போதகர்களும் பாஸ்டர்மார்களும் உபதேசம் பண்ணுறாங்க. என்ன உபதேசம்? என்னென்னவோ உபதேசம் பண்ணுறாங்க. இன்டர்நெட்டில் உபதேசம், நெட்டில் உபதேசம் பண்ணுறாங்க, யூடியூப்பில் உபதேசம் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் உபதேசம் பண்ணுறாங்க, கூகுளில் உபதேசம் பண்ணுறாங்க, தொலைக்காட்சியில் உபதேசம் பண்ணுறாங்க. என்னங்க உபதேசம் பண்ணார் இயேசு? பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் மனுக்குலம். இந்த மனுக்குளுக்கு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவர் ஜீவ வார்த்தையை தான் உபதேசங்களாய் கொடுத்தார், ஜீவ சரீரத்தை கொடுத்தார், ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். ஒவ்வொரு மனுஷன் தேவன் தனக்கு உலகத்து உலகமாக பாவம் செய்து தேவ பிசாசுகள் சீக்கி தவிக்கிறார். வியாதியஸ்த திருடர்கள், மூடவர்கள், செவிடர்கள், குஷ்ணவழிகைகள், இருதயம் நொறுங்குண்டு போனவர்கள்,
இப்படித்தான் இருக்கிறாங்க. பாவ சரீரம் பாவரத்தம் எங்க பார்த்தாலும் வியாதியஸ்தர்கள். இவர்களுக்கு தன்னுடைய ஜீவ போதனை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் கொடுத்து அன்பு கூர்ந்து உபதேசம் பண்ணாரு. அவர் போகிற இடத்துலலாம் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பிசாசு ஓடிக்கிட்டே இருக்கு, வியாதியஸ்தம் சுத்தமாகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவனோட இலக்கத்துக்கு பஸ் காவட்டு ரத்தம் தரிச்சு நிலைக்காலில் போய் சங்காரத்து ஓடுகிறார். எகிப்து சிறையும் மாறி போது ஹீலிங் உண்டாகிறது. அப்படிப்பட்ட உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து நம்பு ஆழமாக இருந்த ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்ட புதிய பாடு அளவற்ற அன்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டும். பாவிகளை அக்கிரமக்காரர்களை அவன் இயேசு இயேசு ஜீவனை பரிந்தவன் பேர் சொல்லி பிதாவை முழு உலகம் கொடுத்து பிசாசுகளை துரத்தி விடுதலை கொடுக்கிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஹலையிலோ இயேசு வாய்ந்த காலம் எத்தனையோ பேர் சேட்டைக்காரங்க இருந்தாங்க. அதுக்கு பாருங்கள் பிரதான ஆசாரியர் வேதபாரன் ஜனத்தின் மூப்பர் அவரை கொலை செய்ய வகை தர்றாங்க. ஏங்க தர்றீங்க அவரை? அவர் யாருங்க? ஜீவன்க. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே தேவகுமார் வந்துக்கிறாரு. அவரை போய் நீங்கள் ஏன் கொலை செய்ய வகை தேர்றீங்க? ஆனால் இயேசு பார்த்தாரு, என்னை ஒருவனும் என் மேல் என்னிடத்து பாவம் உண்டுன்னு உங்கள் யார் எங்களை குற்றப்படுத்தும். பாவம் இருக்கும்போது தான் பிசாசுக்கு வகை கிடைக்குது. அவங்க போட் அவனுடைய காரியம் நிறைவேறு. இயேசுவில் என்னிடத்து உங்கள் என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு உங்களில் யார் குற்றப்படுத்த முடியும்? இது எப்படி சொன்னார் தெரியுமா? அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். தேவ நீதித்து உயிர்த்தது தான் இயேசு. அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. பாவம் எங்கே இருக்குது? அங்கே நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. நன்மார்க்க துன்மார்க்கத்துக்குள்ளே அவர் பிறந்து வரல. அவர் ஆதாமின் வித்திலே பிறந்து வரல. பர்சுத்தாவினால் கன்னிமரியால் கர்ப்பம் தரித்து அவர் ஜீவ தேவ பிதாவினுடைய குமாரனாக ஜீவனுள்ளவராக பிறந்து வந்தார். அதனால் என்ன கொலை செய்ய வகைத்தனால் இயேசு மேலே கை போடவே முடியல. அவரை வியாதி தாக்க முடியல, சாபம் தாக்க முடியல, தரித்திரம் தாக்க முடியல, மரணம் தாக்க முடியல. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, வகை காணாது இருந்தார்கள். எதையுமே செய்ய முடியல இயேசுநாத. அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். அப்போ சிலர்களே தீர்க்கதரிசிகள் சுவிசேஷங்கள் போதகர்களே மேய்ப்பர்களே கேசல் எடுக்கிறவர்களே ஜப ஊழியம் செய்கிறவர்களே கிராம ஊழியம் செய்கிறவர்களே மருத்துவமனை ஊழியம் செய்கிறவர்களே வாலிப ஊழியம் செய்கிறவர்கள் ஆராதனை ஊழியம் செய்கிறவர்களே எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது. எல்லாருக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? இயேசுனா பிரதான கற்பனை. பிரதான கற்பனை தேவனத்தில் அன்பு, முயிரத்தோடு முயாத்மோ முழுபடத்தோடு அன்பு கொடுக்கும். என்ன அன்பு? அது கிறிஸ்துவின் அன்பு, மனித அன்பு. அந்த கிறிஸ்துவின் அப்படி ஜீவனையே கொடுத்து விடுது. அவர் நம்மிடத்தில் அன்பு, அவர் தம்பிடுத்து ஜீவனை கொடுத்து அன்பு கொண்டான் பட்சம். இது அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு என்னதுன்னு அறிந்திருக்கும். அவருடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மனுஷ அன்பு கிடையாதுங்க. என் தாய் என்னை ரொம்ப நேசிக்கிறா. என்ன பெற்ற தாய் ராணியம்மா, எங்கள் அப்பா ராமேஷன். அவங்க என்ன தான் என்ன நேசித்தாலும் அவங்கள தான் கொடுப்பான். அவங்க யார்? ஆதாம் வழியாக பிறந்து வந்தவங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இருந்தா, எங்கள் அம்மா இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, ஞானசாமி பெற்றுக்கிட்டாங்க, எங்கள் அப்பா இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க என்னத்தை கொடுக்கணும் எனக்கு? இயேசுவின் அன்பு. இயேசு ஜீவனையே கொடுத்து என்ன நேசிக்கணும்? அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கூற வேண்டும். மாம்சமெல்லாம் ஒன்றுக்கு உதவாது. ஆதாம் வழியாக பிறந்து இந்த மனுஷிக அன்பு, சுயநலம் கலந்த அன்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காண்பித்தீங்கன்னா அது ஒரு லாபத்துக்கு, அது அன்பு தான் செய்யும். ஏதோ தேற்றமும் பலப்படுதும் ஓரளவு. ஆனால் இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ளே, அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ச்சி உங்களுக்குள்ளே. இயேசு என்று ஞானசான்பட்டு அபிஷேகம் ஊழியம் கூட செய்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்து தலைமையில் கொடுத்து பிதாவாய் முழு உலகத்து கொடுத்து அன்பு கொண்டு பாருங்க. அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினால் அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். கடன்க ஒரு ஒரு சகோதரனை பார்க்குறீங்க, அங்கே இயேசு கிருஷ்ணன் ஜீவன்னா இயேசு ரத்தம், இயேசு சாமண்ட வாக்கு, இயேசு தான் ஜீவன். அந்த இயேசு வாமன் வாக்குத்த தலாகுது. அது ஆவியின்படி ஏற்றும்படி அவன் பேர் சொல்லி பிதாவாகுது உலகத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கடன் தேர்ந்தது. கடனை தேக்கலைனாக்கா கடங்காரன் வந்து தொல்லைப்படிக்கிட்டே இருப்பான். பிசாசு வந்து உங்கள் வாழ்க்கையில் தொல்லை தான். அதனால் முழு உலகத்தை நீங்கள் அன்பு கூர்ந்து தாங்க ஆகணும். வேறு வழி இல்லை. எதிராளி பகையாளி அவன் அப்படி பேசலாம், இப்படி பேசலாம், அவன் இப்படி பண்ணிட்டான், நீ அன்பு கூறலைனாக்கா பிசாசு வந்துடுவான் வகை கச்சிச்சு. அதனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர். என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அது தேவ நீதிட்டு உயிர்த்ததல். இயேசு கிறிஸ்துவின் ஆம் என்றும் ஆம் என்று வாக்கு தத்தங்கள். அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து தீர்த்தாக வேண்டும். இயேசு அப்படி கொடுத்து தீர்த்துட்டு தான் ஊழியம் செய்தார். அதனால் என்ன அவரை ஒன்றுமே பலம் இல்லை. என்னிடத்தில் உங்கள் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர்கிட்ட பாவமே கிடையாதுங்க. மனுஷன் ஆதாம் வேவாள் வழியாக பிறந்து வந்தவன். ஆதாம் வேவாளும் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டாங்க. அதுதான் ஆதி பாவம், முதல் பாவம். அந்த நன்மை தீமறியத்தக்க சன்மார்க்க துன்மார்க்கம். நன்மைனா
நன்மார்க்கங்கள் சன்மார்க்க கூட தீமன்னா துன்மார்க்கம், அதுக்குள்ள கண்கழிச்சு அதுக்குள்ள மாமிச்சு ஜீவனை தீர்ப்பேன். நம்ம ரத்தத்தை ஊறி இருக்குது, ஆதாம் வழியாக பிறந்து வந்தவங்க பாவம் நமக்குள்ளே இருக்கும்போது பிசாசுக்கு வகை கிடைக்குது, கொலை செய்ய வகைது, திரஷ வியாதி வருது, சாபம் வருது, மரணம் வருது, தரித்திரம் வருது, சேதம் வந்து பல தடைகளை ஊழியத்தில் உண்டாக்கிட்டே இருக்கிறான், போகிற இடத்துலலாம் பிரச்சனை உண்டாக்குறான். இப்போ நம்ம பாவத்துக்கு மறித்து நன்மை தீமாரியத்தக்க கணிக்கு மறித்து இப்போ கிறிஸ்துவுக்குள் மறுபடி அந்த கிறிஸ்து ஜீவனாகிற நீங்கள் டோட்டலாக ஜீவனுக்குள்ளே வர வேண்டும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்தான்னு பவுல் சொல்கிறார். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனை வைத்து கொண்டு தான் பவுல் போகிறீங்களா பிசாசுகளை துரித்து தேவடைய ராஜ்யத்துக்கு பிசாஸ் ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறாரு. தெசலோனிக்கேயர், எபேசியர், கலாத்தியர், கொரிந்தியர், வேறங்க அப்போஸ்தல நடவடிக்கைகளில், ரோமாபுரியில் இயேசு எங்கு சுற்றி திரிந்து சம்பூர்ண சுவிசேஷத்தை பிரசனார், சம்பூர்ண ஆசிர்வாத சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட வருவேன்னு சொல்கிறார். எங்கே சொல்கிறார், ரோமர் 15 அதிகாரத்தில், நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட வருவேன்னு சொல்கிறார். சூத்திரம் அல்லேலூயா. அப்போ சூத்திரம் கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட வருவார் சொல்லப்படுது. ரோமர் 15 புரஜாதிகாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்படியே பண்ணும் பொருட்டு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவாரை என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவைக்கு சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அதாவது எருசலேம் துவைக்கு சுற்றில் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறானா இந்த பவுல். கிறிஸ்துவையே கொடுத்தோம்னா தான் சம்பூர்ணமாக இயேசு சரி இயேசு ரத்தம் தேவ நீதி தூய்த்ததில் என் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை கொடுத்துட்டாக்கா சம்பூர்ணமாக இயேசு ஜீவன் பரிபூர்த்தி இயேசு சாமடவா கொடுத்து தீர்த்துட்டேன். இப்போ பாவுட்டு மரணம் என்னை விட்டு ஓடி விடுகிறது, பசுத்தாவியானுக்கு வகை கிடைக்கிறது எனக்கு. ஹல்லேலூயா. பிசாசுக்கு வகை ஸ்டாப் ஆகுது, பசுத்தாவி வகை வகை கிடைக்குது. நான் கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டாக்கா அங்கே பரிசுத்தாவியானுக்கு எனக்கு வகை கிடைக்குது. அவர் வருகிற வந்து என்னை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறாரு, மேன்மைப்படுத்துகிறாரு. அதாவது பிரியமானவர்களே, நீங்கள் ரெண்டு பேருக்கு வகையை காண்பிக்கணும். உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறானா அவனுக்கு வகை கிடைக்கணும். அவனுக்கு எப்படி தெரியுமாவா, நம்ம பிறப்பே எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமையேற்று போயிட்டோம். அதனால் பிசாஸ் அவனுக்கு கெஜிக்கிற சிங்கமோட பிசா வகை கடி பாருங்கள், தேசத்தை போய் பாருங்கள், நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாருங்கள், குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்கள், தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில் சபைகளை எல்லாம் பிசாஸ் உள்ளே புகுந்து எல்லா கிரிகளும் உண்டு பண்ணுறான். பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் போராட்டங்களும் உண்டாகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு வகை கெச்சு போச்சு. நம்ம பிறப்பு அப்படிப்பட்ட பிறப்பு, தவிர்க்க முடியாது. பெரிய அரசியல்வாதி கூட பாதிக்கப்படுறான், கோட்டீஸ்வரனும் பாதிக்க, ஏழையும் பாதிக்கப்படுறான், படித்தவனும் பாதிக்கப்படுறான், சிறு பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வியாதி, திருடும் கொள்ள வர பல விதங்களில் ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள். நான் ஒன்று சொல்கிறேன் அன்பான இந்த செய்தியை கேட்க நீங்கள் பாக்கியவான்கள். ஆதாமுக்குள் பிறந்த மனுஷனை கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் கொண்டு விட்டு தான் அந்த கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாவியானுக்கு வகை கிடைக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றார். அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மனைவி பிள்ளைகளை தலைமையிலே இயேசு சரீரம் இயேசு ரத்தம் அவங்க பேரை சொல்லி பிதாவாகி தேவன் முழு உலகத்துக்கு பிரதான கற்பனை நிறைவேற்றினா அங்கே பரிசுத்தாவியானுக்கு நீங்கள் வகையை காண்பித்து கொடு. பரிசுத்தாவியர் எங்கோ அங்கே விடுதலை உண்டுங்க. அந்த பிரதான கற்பனை விட்டுட்டு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு தேவன் தனக்கு, அது நெகட்டிவ் மத்தியஸ்தம், தேவனுக்கும் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பாவம், நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கு நாளே சாகவே சாவான். அவன் தேவனுக்கும் அவன் விரோதியாக இருக்கான், தனக்கு குடும்பத்துக்கும் அழு சமுதாய விரோதி இருக்கான். பிசாசு வகை கிடையாது, அவன் வாழ்க்கையிலெல்லாம் பிசாசு போராட்டமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன, பாவத்துக்கு மறித்து ஆதாமுக்குள் மறித்து கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். அவர் தேவ நீதிட்டு உயிர்த்தேர்தலாக இருக்கிறார். அவர் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவனாக இருக்கிறார். அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தும் கூட தான் பிரதான கற்பனை. அதான் புரியுதா பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசான பெற்று அபிஷேகம் பெற்ற ஊழிய செயல் எல்லாருமே பிரதான கற்பனையில் பிசக வைக்கக்கூடாது. அதில் நல்லா ஃபயராக இருக்கணும், கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ விரோதம் வந்தாலும் சரி, இயேசு ஜீவனை கொடுத்துட்டாருங்க.
ஜீவனை கொடுத்த அன்பு நல்லமைப்பு தன்னாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்க ஜீவசற்ற ஜீவனத்தை தலைமையில் கழிச்சு தேவன் தனக்கு மத்தியசம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. பிசாசாவின் இந்த 3.5 வருஷத்தில் அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒருவன் அவர் மேல் கைவிட அவருடைய சித்தத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிட்டாரு. ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிட்டாரு. உங்கள் கோலு, உங்கள் தரிசனம், உங்கள் ஊழியம் வெற்றிகரமாக செய்து முடிக்கிறாங்க. இன்னைக்கு பிரதான கற்பனையில் ஃபயராக இருக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பகைச்சு நிற்கிறாரு. அரசியல்வாதிகளை பகைக்கூடாது, மற்றவங்களை பகைக்கூடாது. பகை கசவு வைராக்கியத்தை வச்சுட்டு ஊழியத்தை செஞ்சால் அசுத்தாவிகள் போராட்டமாகவே இருக்கும். கண்டிப்பாக உரிமையாக வருவான் பிசாசு. அளவற்ற அன்பு இயேசு சார், இயேசு ரத்தம், தேவை நீதி தூவித்தல், பாவம் மட்டுப்பட்டு நீதி ஜீவன், பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி எழுத்தின்படி வெளிப்படுத்திக்கிட்டே தான் நீ இந்த கடைசி நாட்டில் ஊழியம் செய்யும்போது அன்பாள் பரிசுத்தாவியான உங்களுக்கு உதவி செய்கிற தேவதூதர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்து இயேசு ஜீவனுக்குள்ளே பரிசுத்தாவி உங்களுக்கு வருகிறார். தேவதூதர்கள் வருகிற எல்லா ஆபத்துகளும் நாசமோசங்களுக்கும் பிசாசின் கண்டிகளுக்கும் சாத்தான்களுக்கும் துன்பார்களின் கண்களுக்கு நீங்கள் விளக்கப்படுகிறீர்கள். சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு எல்லாம் விளக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படி உங்கள் ஊழியத்தை வெற்றிகரமாக செய்கிறீர்கள். இயேசு இப்படித்தான் செய்தார் பிரியமானே. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறோம், கடைசி காலங்களில் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு என்றால் பிரதான கற்பனை. தேவனத்தில் ஒன்று போல் அன்பு, அதுக்கு ஒப்பாய் இன்றத்தில் பிறனத்தில் ஒன்று போல் அன்பு, அதுக்கு ஒப்பாய் கூட்டி குறைக்காம பிதாவாகிய தேவனத்தில் எந்த அன்பு குறைமை கிறிஸ்துவின் அதே அன்பை தனக்கும் முழு உலகத்தை காண்பு அன்பு இயேசு ஜீவன் பரிவர்த்தி தேவனத்தில் உலகத்தை காண்பித்து நீங்கள் ஊழியம் செய்யும்போது மாபெரும் எழுப்புதலை நீங்கள் காணலாம். பசு தாவியம் உங்களோடு இருப்பதை பார்க்கலாம். தேவதூர் உங்களோடு தடைகள் நீங்குவதை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது ஊழியத்துக்கு வந்தவங்களாம் ஒரு வித்தியாசமானவர்களாய் மாறியே ஆக வேண்டும். வேறு ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் சரி, எவர் இயேசு சரி இயேசு இயேசு அவனுக்கு கோடாக கொடுக்குறேன் என்ற உணர்வோடு தான் நீங்கள் ஊழித்தியே போகணும். ஊழியம் செஞ்சாலும் சரி, மைக்கு பிச்சின்னு பிரசங்க மேடையில் பேசினாலே சும்மா டூ வீலர் ஃபோர் வீலரில் போனால் காரில் போனாலும் சரி, டூ வீலர் எங்கே போன இந்த தாட்ஸ் இயேசு சரி இயேசு ரத்தம் அந்த குடும்பத்துக்கு பட்டல் தேசத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே போனால் நீங்கள் இடைவிடாமல் ஊழியம் செய்கிறீங்க. ஏதோ மைக்கில் பிச்சுட்டு ரெண்டு மணி பிரசங்க மேடையில் ஊழியம் செய்து மட்டும் ஊழியம் கிடையாது. நீங்கள் நடந்து போகும்போது கூட எதிராளியோ எதிர்க்கு ஒரு மனிதன் வச்சான் நல்லமே பெற்ற நாடு இயேசு ஜீவன் பரிவஞ்சு கொடுத்து அன்பு கொடுற ஆண்டவரே. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு இயேசு ஜீவன் பரிவஞ்சு தேவன் தான் கூட பாவத்தை மூடி சாபத்தை மூடி தரித்திர பிசாசு துரத்தி பசுத்தாவை மேலே ஏறிக்கிடும். எதிர்க்கு வர ஒரு மனுஷன் இயேசு ஜீவன் பரிவஞ்சு ஜீவன் தேவன் தான் கூட கொடுக்குறேன் உணர்வோடு போய் பாருங்க. 24 வருஷம் ஊழியம் தான் உங்களுக்கு. இயேசுனார் மாதிரியே மாறுறீங்க. இயேசுனார் மாதிரியே இயேசு ஜீவன் பரிவு தேவன் தான் கூட பசுத்தாவை ஏறிக்கிறீங்க. விடுதலை ஊழியம் உங்கள் எதிர்காலம் ஊழிய பிரகாசமாக இருக்கும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக, உங்கள் பிள்ளைங்க எங்கெங்கோ இருக்கலாம், வெளி தேசத்துக்குள்ளே இருக்கலாம், வேறு பட்டணத்தில் இருக்கலாம், இயேசு ஜீவன் பரிபூர்ணம் அவங்க பேர் சொல்லி தேவன் தன கொடுக்கு பசுத்தாவியாக இருக்குது. பசுத்தாவி வழக்க காண்பித்து கொடுக்குறீங்க. உடனே பசுத்தாவியாக இருக்குது, சங்காரத்தில் ஓடிடுறான். அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறது. தேவன் சமீபத்துக்கு தேவன், தூரத்துக்கு தேவன். அதனால் அன்பாளர் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய வாருங்கள். இயேசு எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். எப்படியா விடுதலையாக்கினார்? பாவம் செய்து தேவ மகிமேற்று போனான். நன்மை தீமை அறியத்தக்கவன், நன்மார்க்கம் துன்மார்க்கனாக இருக்கிறான். அவனை ஜீவ மார்க்கனாக மாறணும். எப்படி மாற்ற முடியும்? அவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் மாம்ச சிந்திய நன்மார்க்க துன்மார்க்கத்தை காட்டிட்டு இருக்கான். உடனே பிசாசு உரிமை வாழ்க்கையில் பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் வறுமைகளும் குஸ்ரோகங்களும் திமிர்வாதக்காரங்களும் லேகியோன் பிசாசுகளுமா இருக்கிறான். அவன் தலைமையில் கை வச்சு நன்மை தீமை அறியத்தக்கவனே. இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். ஜீவன்னா இயேசு ரத்தத்தில் தேவநீதி. இயேசு தான் ஜீவன். அது இயேசுக்கு சாமிட்ட வாக்குத்தலாம் இருக்குது. அது தேவநீதியிலிருந்து உயிர்த்தது. பாவம் மண்டி பிரச்சி பாபுரகாமனா ஈசாக எல்லா அவக்கு தத்துவங்களும் அது இயேசு ஜீவனுக்குள்ளே இருக்குது. அவன் தலைமையிலே வச்சு பிதாவாகிய தேவனை கொடுக்கணும், முழு உலகத்தை கொடுக்கணும். அவன் பாவம் தேவனை உலகத்தையும் பாதித்து பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு ஆவியின் படி எது மடிக்கும் பசுத்தாவிக்கு வெக்க கட்சிச்சு. உடனே பசுத்தாவி இறங்குறாரு, சங்காரத்துக்கு ஓடுகிறான். உடனே ஸ்வஸ்த புத்தி அடித்து அவன் பாதுகாக்கப்படுகிறான். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதுதான் ஊழியம். ஆண்டவராக இயேசு இப்படித்தான் ஊழியம் செய்திருந்தார். அதனால பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அல்லேலூயா. வகையே காண முடியவில்லை 3 வருஷம் உயரத்தில். ஆனால் கடைசியில் அவருக்கு வகை உண்டானது. ஏன் வகை உண்டா? பிதாவாகிய தேவனே அந்த வகையை காண்பித்து கொடுத்தார். இந்த டைம் ஆகி போச்சு, இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனன்னு இயேசு பிதாவாகி தேவன் பலவந்த மாட்டார். இயேசு சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னாரு. அதுக்கு பிதாவாகி தேவன் சொன்னார், இல்ல மகனே, நீரே படி, நான் உன்னை விட்டு விலக வேண்டும். ஜீவன் உள்ள பிதா அவர் விட்டு விலக வேண்டும். அவரை விட்டு விலகனாவே அவர் நன்மை தீமறியத்தக்க கனி புசிக்க சாகவே சாவாய். அப்போ இமை பொய்து உன்னை கைவிட்டுற மகனே, இமை பொய்து பிதாவாகி தேவன் கைவிட்டால் நியூட்ரலாக இருக்குது கிடையாது. ஏதேன் தொட்டில் ஆதாம்பியா பாலும்
பிதாவாகிய தேவனை விட்டுட்டு ஜீவசுகனி விட்டுட்டாங்க. உடனே நன்மை தீமறியத்தக்க கனி பறித்து சாகவே செத்தாங்க. அதுபோல சிலுவைக்கு போகும்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை எமை பொய்து கைவிட்டு விட்டார். அல்லேலூயா. இயேசு அவரை கைவிட்டாரு, அவரு இவரை கைவிட்டாரு. அதுதான் பாவத்தின் சம்பளமான சிலுவைக்கு போனார். அங்கதான் வகை கிடையாது. உடனே அவரை பிடித்தாங்க, சிலுவையில் அறிஞ்சாங்க, சிறசில் முள்முடி சூட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் என்ன பண்ணார், அப்படியே தலைமையில கை வச்சு பாவத்தின் சம்பளம் மரணத்தை செஞ்சு தலைமையில கை வச்சிருந்தாரா. திருப்பியும் அந்த ஜீவ சத்தத்தை இயேசு சத்தம், இயேசு தேவன் தலை கொடுத்து மீண்டும் பிதாவோடு கூட இணைக்கப்பட்டார். இப்போ பாவன்ட்டும் மன்னன் பாதாளிச்சு போய் பசு தாய் வந்துச்சு. வானத்துக்குள்ள சகல அதிகாரம் கொடுத்தாரு, உயிர்த்தெழுந்து கொடுத்தாரு, எல்லா சேர்த்து பரலோகத்துக்கு போய் இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். நமக்கு மாத்தியார் செய்தார். அதனால பாவத்தின் சம்பளம் மரணத்தினால் தலையேத்தே அதுன்னு கிடையாது. அவன் அந்த பாவத்தின் சம்பளம் மருந்து பரிகாரம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தலை உலகத்துக்கு கொடுத்தாக்கா பாவன்ட்டும் மன்னன் பாதாளி தேவ நீட்டு உயிர்த்தல் வந்து அவன் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவான். இதாங்க இயேசு செய்தது சிலுவையில். ஹல்லேலூயா. பாவ மனுஷா, சாப மனுஷா, தரித்திர மனுஷா, பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரானே, உன்னை மாதிரி நான் சிலுவைக்கு போகிறேன், பிதாவாகிய தேவனை கைவிட்டுறேன். ஏதேன் தோட்டல் ஆதாமியாக பிதாவாகிய தேவனுடைய கட்டளை கைவிட்டுட்டாங்க. பிசாசு வார்த்தைக்கு நன்மை தீமறியத்தக்க கனி சாகவே செத்தாங்க. இப்போ பிதாவாகிய தேவன் என்ன கைவிட்டார், இமை பொய்து கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு இறங்குவேன்னாரு. இமை பொய்து கைவிட்டாரு. உடனே பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு வந்து சந்தித்தது. நாம் தேவனுடைய நீதியாக பாவ மரியாதை நமக்காக பாவமாக்கிய கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவர் என்ன பண்ணார், என்ன வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய சாபங்களால் சிலுவையில் இயேசு சுமந்து கொண்டார். இங்கே தான் வகை கிடைச்சிச்சு சிலுவையில். உனக்காக எனக்காக இது யாராவது செய்வாங்களா? பிதாவுடைய அன்பை பாருங்கள் பிரியமான. உங்கள் பெத்த பிள்ளைய கண்டாசீசி காதாசீசி இரும்புலி குத்தி செம்புலி குத்தி கல்வார் சிலுவையில் நிர்வாண கோலத்தில் நிற்க வைப்பீங்களாயா? இதாயா புத்தி கெட்டாது என்பது பிதாவினுடைய அந்த அன்பு அந்த இயேசு சிலுவைக்கு அனுப்பியது. எதுக்காக நீ பாவத்தில் சாபத்தில் மரணத்தை தரித்திருக்க மனுஷன் இயேசு நோக்கி பாருய்யா. அது பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு என்ன அந்த ஜீவ ரத்தத்தை சிந்தினார் பாரு, அதை பாரு. அங்கே போய் வாங்க இயேசு சிலுவில் எழுதிட்டு இருக்காது, ஒரு லாபம் கிடையாது. அவர் என்ன செய்தார், பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தபோது பிரதான கற்பனை கைவிட்ட பிதாவிடத்தில் அன்பு கொடுத்தார். காட்டுகிறது ஈசாசும் முழு உலகத்தான் பிரதான கற்பனை, தேவன் தனக்கு பிரதான கற்பனை குறித்து ஜீவ ரத்தத்தை ஜீவ தேவை நீட்டு இயேசு சாமியம் கொடுத்து தீர்த்தார். பிதாவாகியதேன் பிதாவே உங்க கையில் ஆவியப்படுத்தி ஜீவனை விட்டார். அதுக்கப்புறம் ஈட்டாக முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தி கொடுத்து தீர்த்தாருங்க. கடைசி சுற்றுறத்த வரைக்கும் பிசாசு பார்த்தோம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம ஜெயிச்சோம்னு நினச்சான். கட்சியில் பார்த்தா ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டாருங்க. ஜீவசரம் ஜீவரத்தம் பிதாவாகி முழு உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. அது அந்த ஜீவரத்தம் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் நிவர்த்தி செய்கிற ரத்தம். இப்போது பாவத்தை மரணத்தை பாதாளத்தை எல்லாமே ஜெயிச்சு ஜெயிந்து வந்தாருங்க. உயிரோடு கூட பசு தாவியால் சாவுக்கு எதுவாக சரித்து உயிர்ப்பு க தேவதத்தை வந்து கல்லை போட்டு வானத்துக்குள்ள சகல அதிகாரத்துக்கு பல்லோக்கத்தையும் போய் சேர்ந்தாருங்க. இந்த சுவிசேஷம் தாங்க நமக்கு வந்து இருக்குது. நம்ம ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு மனுஷனும் இயேசு ஜீவன் ஜீவ விசுவாசத்துக்கு ஜீவ மார்க்கத்துக்கு வந்தே தீர வேணும். அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்தை ஆவியின்படி ஏற்று வாய்நாளுக்கு கொடுத்தே தீர வேண்டும். பிரதான கற்பனை நீ நிறைவேற்றினால் ஒழிய பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. அவன் எனக்கு எதிராளி, அவன் என் பகையாளி, அவன் ஜென்ம விரோதின்னு சொல்லிட்டு கேசு ஜீவன் பருவத்தை அவன் தேவன் தர கொடுக்காத வரைக்கும் பசு தாவி உன்னை போர் ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது. அளவற்ற அன்பு இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அதுதான் மாதிரி மாதிரி ஒரு மாதிரிக்கே நீ வேற மாதிரி இருந்தாக்கா அற்புதம் நடக்காது. பாவத்தின் மரணம் நீவத்தியாக பசு தாவி வராது. பரலோக ராஜ்யத்தையும் நீ போய் செய்வது இயேசு மாதிரியை கப்பாலும் அந்த மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடை அவர் முகங்கள் வெக்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி யார் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு நோக்கி பாரையா என்ன பண்ணாராங்க, உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரு, யாரையாவது சபிச்சாரா, யாராவது நிதிச்சாரா, யாராவது தூசாரா, யாராவது பகைச்சாரா, என்னமும் மண்ணு ஜீவ ரத்தத்தை கொடுப்பேன். பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்த நான் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதாவு ஈட்ட முழு உல ஆவியின்படி ஏற்றபடி கொடுத்து தீர்ப்பேன்னாரு. உயிரியே எடுக்கிறியா, நான் ஜீவனையே கொடுப்பேன். ஜீவசரத்தை குத்துட்டார், உனக்கு குத்துட்டார், ஏன் முழு உலகத்தை குத்துட்டார். அதை எடுத்தாய நீ தேவ நீதி தூயத்தில் இயேசு ரத்தத்தை இயேசு அவனோட வாக்குத்தான் அதை எடுத்து நீ பிதாவாகிய தேவனுக்கு அன்பு முழு உலக அன்பு ஜீவனை பருவி ஆவின் பிழைத்து மொழி கொடு. பசு தாவி ஒருவர் பாவட்டு மனுஷன் நீ நித்திய ஜீவனை பூமியில் பரலோக ராஜி பெற்றுவேன். ஜம்மனும் பசுத்து பிதா அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க. தாவே பயப்படாத கலங்காத தீங்க, இனி நானே இல்லை இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். உன் தேவனாகிய கத்திரிடத்தில் மூடியத்தோடு மூழ ஆத்மா மூழ் பலத்தோடு அன்பு கூறு. தேவனுக்கு தனக்கு மூயிரதயத்தோடு மூழியாத்மா மூழ்கிறது. அதுக்கப்பாய் உண்டியத்த அன்பு பிரணத்தில் அன்பு அன்பு ஜீவனை பதிவு தேவனுக்கு அப்போது பிசாசன வகையே கிடைக்காமல் போய்கிறேன். நீ ஜீவ மார்க்கனாய் பார்க்கிறாய், அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறாய். கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சரித்தாலும் ரொம்ப மோசம் விளைகிறது. ஏசு சாமண்ட வாக்குத்தத்தை தேவன் தனக்கு மூழ்கி கொடுத்து ஆவியின்படி வெளிப்படுத்த 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 பசு தாவே அவனுக்கு வகை கிடைக்கிது.
தேவ தூதர்கள் வகை கிடைக்கிறது. ஆசீர்வாதங்கள் உயர்வுகளும் மேன்மைகளும் வர வர விருத்தியாகிறாய். அல்லேலூயா. அதை விட்டு மாம்ச சிந்தையிலே இருந்தால் மாம்ச சிந்தை மரணம், பிசாசுகளும் சாபங்களும் பண்ணங்களும் வேதனைகளும் பிரச்சனையுமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல மாறி தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் பரிவித்து இயேசு சாப்பிட வாக்கத்தை கொடுத்து பிசாசுகள் துத்தறிதி நாமும் வாசுவது குடும்பம் வாசுவது போகிறீங்களா? பிசாசுகள் இயேசு ஜீவன்மார்களாய் மாறி பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவும் விடியலாக்கிற ஊழியத்தை வல்லமையாக செய்ய உதவி செய்யும்படி ஜெபிக்கிற கதா. இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆவேன். கர்த்தருக்கு மகி உண்டாவதாக. ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் சென்று சர்ச்சைகள் இன்னும் ஏராளம் செய்திகளை கேளுங்கள். ஜோயே ஜீவன் இன்டர்நெட் வேதாகம சர்ச்சைகள் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் இந்த செய்தியை கர்த்தருக்கென்று காணிக்க செலுத்துங்கள், கர்த்தருக்கு செலுத்துங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் 5922072523 ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB000B066 பிபி குளம் பிரான்ச் மதுரை இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான் மனுஷர் பாவத்தின் சம்பளம் மரணம். அவனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து ஜீவ விருசந்த கனியாக இருக்கிறார். தேவ நீதி தூயத்தில் தான் இயேசு ஜீவன். பாவத்தின் சம்பளம் தான் நன்மை தீமறியத்தக்க கனி. அந்த இயேசு இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது பரிசுத்தாவியை நம்பியல் வருகிறார். நாம் பாதுகாக்கப்படுகிறோம். போகிறீங்களா? கிறிஸ்து நன்மை சுமந்து கொண்டு போக வேண்டும். எந்த மனுஷனை பார்த்தாலும் இயேசு இயேசு ரத்தம் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோமா முழு உலகத்துக்கும். அல்லேலூயா. அப்போது பிசாசானு வகை கிடைக்காமல் போகிறது. சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் நம்மை சேதப்படுத்த முடியலை. மாறாக தாவிது வர வர விருத்தியது போல நாம் தேவனுங்க தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்திலும் திரளான ஜனங்கள் நாம் ஆதாயப்படுத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை முழுவாங்கள் ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338-56-48. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சார் ஏராளம் செய்திகளை கேட்கலாம். கடைசி நாளில் ஏப்ரலில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். யூடியூப்பில் தாமஸ் துளசிராமன் சர்ச்சைகள், கூகுளில் தாமஸ் துளசிராமன் சர்ச்சைகள், திரளான நண்பர்கள் உறவுகளை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணினால் தினந்தோறும் அதிகாலையில் கொடுக்கிற விலையேறப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்கலாம். அதன் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படலாம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக உப்பாகலாம். திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/11/2019 என்று அதிகாலை நேரத்தில் எங்கள் வீட்டில் மதுரையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நண்பர் மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.